வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் நண்பா, நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ப்ரோ நீங்கள் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதுவுமே வரல ப்ரோ, என்ன சொல்கிறது ரீலோடுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ஃபயர் லைட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் நண்பா, முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா 1 GB ரேம்லேருந்து, ஸோ எந்த எத்தனை ஜிபி ரேம் இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ரொம்ப லோ பட்ஜெட் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னால் ஃப்ரீ ஃபயரே விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நண்பா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நண்பா இந்த ஒரு கேரக்டர் சரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரி இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. மீதி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பெர்முடா மேப்லாம் இருக்கும். கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர் வந்து வரத்துக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு இப்போ தான் இருந்தால் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற இருக்கிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க கைஸ். என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான நியூ அப்டேட் அண்டு நியூ ஈவெண்ட்டை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ தேவையில்லாமல் பேசாமல் டேரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிடுங்க டேரெக்டாக வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து போயிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் சொல்லிட்டு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, தண்டர் விபிஎன் சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி எம்பி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அந்த கேமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சில பர்மிஷன் கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோன்னே என்ட்ரன்ஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, கீழே வந்து கனெக்டட்னு காமிக்கும். ஸோ அப்படியே டேரெக்டாக கொடுக்காதீங்க, இதை வந்து இன்ட்டு கொடுத்து பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள், ஸோ வேர்ல்டு மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க நண்பா இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. ஸோ கனெக்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நண்பா கனெக்டடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடும். ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா கனெக்ட் ஆனதுக்கான சிம்பிள் வந்து காமிக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நண்பா பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டேரெக்டாக வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஏபிகே காம்போன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்க நண்பா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிகே காம்போன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நண்பா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சர்ச்சி ஏபிகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணாடி சிம்பிள் ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சிக்மான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இது வந்து கீழே வந்துருக்குது, சப்போஸ் உங்களுக்கு வரலனாக்கா சிக்மான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சிக்மான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சர்ச்சு கொடுத்தோடனே அப்படியே அதில் அந்த நேமில் இருக்கிற ஆப் எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு பாருங்கள், நமக்கு வந்து அந்த கேமோடைய லோகோ போட்டு பார்த்தீங்கன்னா நண்பா வந்துடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நண்பா கீழே வந்து டவுன்லோடு ஏபிகேன்னு சொல்லிட்டு 280 MB சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அந்த டவுன்லோடு ஏபிகே 280 MB வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நண்பா சைடில் வந்து ஒரு ஏரோ மார்க்கு வந்து காமிக்கும் ப்ளூ கலரில். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நண்பா இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ப்ளூ கலர் டவுன்லோடு கீழே ஒரு இறங்குற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து கொடுத்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு உடனே இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் நான் டவுன்லோட் வரைக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பண்ணிட்டு இருந்தேனாக்கா. ஸோ நீங்கள் வந்து இதை கொடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நண்பா இதை வந்து டவுன்லோட் சாரி என்ன சொல்கிறது விபிஎனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா அது வேறு சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும், இந்தியா சர்வரில் வந்து லாகின் ஆகாது. இப்போ ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி லாகின் பண்ணிங்களே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை கெஸ்ட் அக்கௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த கேமை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி விபிஎனை வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே விபிஎனை வந்து ஆன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கனாக்கா அது எந்த சர்வரோட வந்து லாகின் ஆகிருக்கும் ஸோ அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அது லாகின் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன்
இதை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நண்பா விபிஎன் வந்து யூஸ் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ என்னோடய நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் தான் விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சர்வரில் வந்து லாகின் ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் வந்து விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறீங்க, லாகின் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே நார்மலாக வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை. ஸோ இது வந்து சுத்தமாக கார்ட்டூன் மாதிரியே தான் இருக்குது. மற்றபடி வேறு நண்பா, ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கட்டும். ப்ளே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற நண்பா. ஸோ மற்றபடி வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை கைஸ்.